ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சிபா சேனல். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் ஜென்ரல் நாலேஜ் க்வெஸ்சன் அண்ட் ஆன்சர். டோட்டலாக நம்ம வந்துட்டு இதில் 10 வினாக்களும் அதற்கான விடைகளும் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போயிடலாம். கீழ்கண்ட நாடுகளில் புலிகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ள நாடு எது? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, இந்தியா. புலிகளின் எண்ணிக்கை அதிகம் உள்ள நாடு இந்தியா. அடுத்து இரண்டாவது வினா, 2020 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் யார்? சரியான விடை ஆப்ஷன் பி, ரோஹித் சர்மா. 2020 ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது பெற்ற கிரிக்கெட் வீரர் ரோஹித் சர்மா. அடுத்து மூன்றாவது வினா, உலக வானிலை மையம் அமைந்துள்ள இடம் எது? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் சி, ஜெனீவா. உலக வானிலை மையம் அமைந்துள்ள இடம் ஜெனீவா. அடுத்து நான்காவது வினா, தீப்பெட்டி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்கும் இடம் எது? அதற்கு சரியானுடைய சிவகாசி. தீப்பெட்டி தொழிற்சாலையில் புகழ்பெற்று விளங்கும் இடம் சிவகாசி. அடுத்து ஐந்தாவது வினா, கீழ்கண்டவற்றுள் ஜப்பான் நாட்டின் நாணய முறை எது? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் ஏ, ஜப்பான் நாட்டின் நாணய முறை என். அடுத்து ஆறாவது வினா, சூரியனில் காணப்படும் முக்கிய தனிமம் கீழ்கண்டவைகளுள் எது? அதற்கு சரியான விடை ஆப்ஷன் டி, ஹைட்ரஜன். சூரியனில் காணப்படும் முக்கிய தனிமம் ஹைட்ரஜன். அடுத்து ஏழாவது வினா, சங்ககால குறிப்புகளின் அடிப்படையில் மைசூர் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? சரியான விடை ஆப்ஷன் பி, சங்ககால குறிப்புகளின் அடிப்படையில் மைசூர் ஏர்மையூர் என்று அழைக்கப்படுகிறது. அடுத்து எட்டாவது வினா, இந்திய ரூபாய் நோட்டின் குறியீட்டை வடிவமைத்தவர் யார்? சரியானுடைய ஆப்ஷன் பி, இந்திய ரூபாய் நோட்டின் குறியீட்டை வடிவமைத்தவர் உதயகுமார். அடுத்து ஒன்பதாவது வினா, கடல் நீரில் உள்ள சராசரி உப்பின் அளவு? சரியான விடை ஆப்ஷன் டி, கடல் நீரில் உள்ள சராசரி உப்பின் அளவு 3.5%. அடுத்து பத்தாவது வினா, இறுதி வினா, யானைகளின் கர்ப்ப காலம் எத்தனை மாதம்? சிறியனுடைய ஆப்ஷன் பி, 22 யானைகளின் கர்ப்ப காலம் 22. இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.